பத்திரிகை தொலைக்காட்சி சோசியல் மீடியா நண்பர்களே, மேடையில் இருக்கின்ற பிரம்மாக்களே, இந்த திரைப்படம் உருவாக துணையாக இருந்த என்னுடைய கேமராமேன், எடிட்டர், ஆர்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். எல்லோரையும் வருக வருக என்று அழைக்கிறேன். முதல்ல நான் சொல்ல வேண்டியது மிஸ்டர் விஜய் ஆண்டனி. வேற யாரா இருந்தாலும் வந்திருக்க மாட்டாங்க. 102 டிகிரி 103 டிகிரி தூரத்தோட என்ன சிரிக்கிறீங்க? உண்மையில்லை. நிறைய நிறைய வேலையை எடுத்து போட்டுட்டாரு. ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்தார், சக்சஸ்ஃபுல்லா இருந்தவர், நடிகர் ஆனாரு. ஓகே, அதுலேயும் சக்சஸ் ஆனார். தயாரிப்பாளர் ஆனார். இப்போ எங்களுக்கு எனக்கு போட்டின்னு சொல்ல முடியாது. நான் ராஜேஷ் பொன்ராம் இவங்களுக்கெல்லாம் போட்டியாக டைரக்டராக வந்துட்டார். நிறைய வேலையை எடுத்து போட்டுக்கிட்டு, ஆனால் அவரை கேட்டால் என்னால் முடியும், நான் அதில் ஜெயிப்பேன், அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை இங்க வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு ஆள் அவர், அந்த எனர்ஜியான அந்த எனர்ஜி எப்பவுமே. விஜய் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். அந்த அந்த வைப்ரேஷன். நாளைக்கு படம் ரிலீஸு, இன்னைக்கு இங்கே வந்து உட்காந்துருக்காரு. எனக்கு ஒரு ஞாபகம் வருது, நான் 8th படிச்சுக்கிட்டு இருக்கும் போது காமன் கோட்டையில் பரீட்சை எழுதுறது வந்து பக்கத்தில் திருப்பாச்சின்னு நினைக்கிறேன், அங்கே பரீட்சை எழுதணும். அதான் சென்டர், எக்ஸாம் சென்டர். அங்கே ஒரு ரிலேஷன் வீட்டில் இருக்கிறேன், இருந்து டெய்லி எல்லா பரீட்சையும் எழுதிட்டு வரேன். மேக்ஸ் எக்ஸாம் நாளைக்கு, நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம். இன்னைக்கு வந்து ஒரு எம்ஜிஆர் படம் பார்க்குறேன். நைட்டு படம் பார்த்துட்டு வந்து நல்லா தூங்கிட்டு எக்ஸாம் எழுதினேன். பொய்யில்ல, என் சர்டிபிகேட் இருக்குது 100க்கு 100. இது எதுக்கு சொல்றேன்னா, அப்போ எனக்கு இருந்த வாத்தியார் சொன்னது, நீ வருஷம் பூரா ஒழுங்கா படிச்சினா பரீட்சைக்குன்னு தனியா படிக்க வேணாம். அது ஒரு பெரிய உண்மை. வருஷம் பூரா ஒழுங்கா படிச்சினா பரீட்சைக்குன்னு தனியா உட்கார்ந்து நீ மார்க் மார்க்னு படிக்க வேணாம்டா. அதைத்தான் நான் வந்து, டென்ஷனே வேணாம் விஜய், என்ன உழைச்சிட்டீங்க, ஃபுல்லாக உழைச்சாச்சு. இந்த உழைப்பு கடவுள் பார்த்துட்டு இருக்காரு, நிச்சயமாக அந்த உழைப்பு கடவுள் கூலி கொடுப்பா. நீங்கள் ஜாலியாக உட்காந்துட்டு ஜாலியாக இருங்க, ரிலாக்ஸாக இருங்க. கொஞ்ச நேரத்தில் பாருங்க இந்த 101 டிகிரிக்கு வந்து நார்மலுக்கு வந்து. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சமுத்திரக்கனி, எல்லாரும் இண்டஸ்ட்ரியில் அழகாக கனி படம், கனி கனின்னு ரொம்ப